அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். ஸ்ரீ வித்யா சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டும் அந்த ராகு கேதுடைய பார்வை அப்படின்னு சொல்லப்போற அந்த பார்வை அடிப்படையாக கொண்டும் கணிக்கப்பட்ட கணிப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய நடப்பு தசா புத்திகளை பொறுத்தும் இதில் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ராகு கேது பெயர்ச்சி எப்ப அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1/9/2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சரியாக மதியம் 2:05 அதாவது 2:05 PM இந்த நேரத்தில் நிகழ உள்ளது ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகக்கூடிய நிகழ்வு இந்த ராகு கேது பெயர்ச்சி. இப்ப ராகு பகவான் மிதுன ராசி மிருக சீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து ரிஷப ராசி மிருக சீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல கேது பகவான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கும் தனித்தனியான பலன்கள் நம்ம வெளியிட்டு இருக்கோம். அது நீங்க ஒருவேளை உங்க ராசிக்கு பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 12 ராசிகளுக்கும் தனித்தனியா வீடியோ பதிவுகளை பதிவிட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. இப்ப உங்க ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த ராகுடைய பெயர்ச்சியானது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் 7ஆம் இடமான சமசப்தம ஸ்தானம் சொல்ற 7ஆம் இடம் வீட்டில இருந்து வந்த ராகு பகவான் பேச்சியாயி 6ஆம் இடமான ருண ரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மறைவு அதாவது நீச்சமாகிறார். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது தனுசு ராசிக்கு ஒரு நன்மையை தரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் பண விஷயங்களில் ஒரு இறுக்கம், அதே போல குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள், குடும்பத்தில் வீண் அலைச்சல்கள், வீண் கோபம், வீண் பதட்டம், தேவையற்ற மனக்கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இனிமேல் அதை நீங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இருந்த தடைகள், ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், போக மனசு வராது, போக வாய்ப்பும் கிடைக்காது, இப்படி தடையா இருந்திருக்கும். இப்ப 6இல் ராகு பகவான் மறைந்து நீச்சம் அடைகிறார். அந்த நீச்சம் பெறுவதனால நமக்கு எதிர்பாராத வாய்ப்புகள், ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார்களே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில யோக அமைப்புகள், ஒரு சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதே போல வீடு கட்டுவதில் தடையோ அல்லது இடம் வாகனங்கள் வாங்குவதில் தடையோ, வெளிநாட்டு வேலை அரசாங்க வேலையில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் விலகும். அதே போல சுபிச்ச தன்மைன்னு சொல்ற சுப காரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தான் அவங்களுக்கு குழந்தைக்கான யோக அமைப்புகள், சுப நிகழ்வுகள், வீட்டில் ஒரு சுப காரியம் நடப்பதற்கான யோக அமைப்புகள் இந்த ராகுடைய மறைவினால நமக்கு நன்மைகள் ஏற்படும். அதே போல ராகுடைய பார்வை அப்படின்னு பார்க்குறப்போ 3, 7, 11 அப்படிங்கிற ஸ்தானங்கள் இந்த ராகுடைய பார்வைக்கு உட்பட்டது. இந்த ராகுடைய பார்வையினால் எதிரிகளை இனங்கண்டு கொள்ளும் திறமை, யார் நமக்கு எதிரி, யார் நம்மளை வந்து ஏமாத்துவா, யார் நமக்கு எதிராக செயல்படுவா, யார் நம்மளை வீணாக கோபப்படுத்துவா, யார் நம்மளை பதட்டப்படுத்துவா அப்படிங்கிற விஷயங்கள் நம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வகையில ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த ராகுடைய நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது விசேஷமாக இருக்கக்கூடிய வகையில இருக்குது. அதனால ராகுனால எதுவும் பெரிய பாதிப்புகளோ எதுவும் குழப்பங்களோ இல்லை. இருந்தாலும் அந்த ராகுடைய பார்வை நீங்கினாலும் இன்னும் ஒரு சில பாதிப்புகள் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனாலும் நம்ம வந்து பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அது ஞாயிற்றுக்கிழமை
रु काल वे सायंत्र नाल मणि रु काल भैरवरे वणगि वर्दीना इन उन्या व नैरवर अनुग्रह धनुष राशि की केद पेची अब पाता धनुष राशि केद भगवान धनुष राशि विलगि धनुष राशि पेची पनमान विचिक राशि को प्रवेश राशि जन्म केद भगवान पन प्रय मरेव पैन स्थान अभी उचार पन और कट ग्रह अमचार अगम अटवन कटिडोग मिचयोग अरक नारवे उपड़े पारवे मूणु पद अगर पार्क रहा विशेष तुरी कार्य तड़ा विचियो मेगोड़ अंद अनुकूल अमेपोल सुभस्थान तड़ण कुाक्यम वीडियो अलग वीडियो तड़क मुयचि पड़वान पन अयन सयन पयन स्थान पयनो सुभमान पैन एंट्रेट मुड़पो अलग நம்ம பயணங்களால எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படுவதற்கான யோக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கு அதுல நிலையை பொறுத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட பெரிய கோச்சார அமைப்பு பயணஸ்தானத்தில் கேது உச்சம் பெற்றிருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மொழி பேசுவர்களாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும் கேது வந்து 12 க்கு போய் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு யோகம் தான் भयपड़ा अव तटमल वैराग्य सीधने मुड़ मुयची मुयची मुड़कण अभी वैराग्य नई उम्मीद अच्छी ना विनायक वालीपा से इन रहा सामने।